வாங்கண்ண, காலையில் வாக்கிங் வந்தவனை கொழுப்பு இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லி உட்கார வச்சிட்டியே, எப்போ கண்ணு ரிசல்ட் சொல்ல போற? கொஞ்சம் இருங்க சார், நியூட்ரிஷன் டாக்டர் வந்துருவாரு. அவர் எப்போ கண்ணு வர்றது? எனக்கு நிறைய வேலை இருக்கு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஐ ஆம் நியூட்ரிஷியன் டாக்டர் மயில் வாகனன். இதே கொடைக்கீரை ஒரு மாவா கடை போட்டிருந்தா கும்பல் கும்பலாக வந்து மவுத்து கேன்சர் வாங்கிட்டு போயிருப்பீங்க. ஆனால் நல்ல விஷயத்த உங்களை பயமுறுத்தியில் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ரிப்போர்ட்ஸ் கொடுமா மிஸ்டர் ராஜு. திரும்ப டர்ன். கேஷியரா? நான் கேஷியர்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அதான் முன்னாடி மூட்டை தொங்குதே, கல்லாலேயே உட்காந்து வேலை செஞ்சிருந்தா இப்படிதான் முன்னாடி தொங்கிடும். பார்த்தீங்களா, உங்கள் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. உள்ள கொழுப்பு கொழுக்கட்டை சைஸில் உருண்டு இருக்குது. ஏய் சார், ஒரு மூடா சூடா டப்பா கொடு. மிஸ்டர் லால் பகதூர் சார், வாட் இஸ் திஸ்? சுகர் 700 இருக்குது, ரேஷன் கார்டில் கூட அவ்வளோ சக்கரை இல்லை. இப்படியே விட்டிங்கன்னா அது மூலையில் போய் அட்டாக் பண்ணும். ஏய் இவருக்கு ஒரு மூடா சூடா டப்பா கொடு. ஏனுங்க என்ன பயமுறுத்துறீங்க? விற்கிறதுக்கு ஐடியாவா? நான் தான் டெய்லி வாக்கிங் போகிறேனே. வாக்கிங் போனால் போதுமா? வாயை கட்டணும், இல்லைனா மூங்கில் கட்டுருவாங்க. இன்னும் 3 எலெக்ஷன் நான் ஓட்டு போட வைக்கலன்னு ஐடியா பண்ணுறேன். இந்த வருஷமே உனக்கு வேட்டு போட வச்சிடாத. டேய் அந்த அப்பா உதிரி காசை வாங்கடா. நெக்ஸ்ட். இங்க வந்து சைடு ஸ்டாண்ட் போடுற. சைடிஸ் கிடைக்குமா? சைடிஸ் வேணுமா? ஏய் இப்படி வா. ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட வந்துட்டு சைடிஸ் வேணுமா? ஓ ஃபைட் ஓ வாங்க சார். சார் பேஷண்ட். எஸ். டேய் பயே கதிரே, சல்லோ என் நண்பனை கண்ணு பிடிச்சு குடுக்க தங்கம். டேய் பயே, சந்தோஷ்ல என்ன கட்டி பிடிக்காம இந்த பொண்ணை கட்டி பிடிக்கிற? சாரி மச்சான். சார் எப்பவுமே கதிரே எப்படா இருக்கிற? நல்லா இருக்கடா. உன்னை எப்படா பாப்பேன் இருந்துச்சுடா. அப்புறம் கோயம்புத்தூருக்கு என்ன திடீர்னு? அக்கா வீட்டுக்கு வந்தண்டா. சரி என்னடா கம்ப்யூட்டர் ஜோசியம் பாக்குறியா? நியூட்ரிஷியன்ரா? ஊர்ல கொழுப்பு எடுத்து சுத்துறவனுங்க எல்லாரும் கொழுப்பையும் கரைக்கதான் என் வேலையே. டேய் மாப்ள, எக்ஸாம்ல என்ன பார்த்து காப்பி அடிச்சு ஃபெயில் ஆன மக்கு தானடா நீ? என்கிட்டயே டாக்டர் ரேஞ்சுக்கு பேசுற மாப்ள? அதெல்லாம் நானா சுயமா டெவலப் பண்ணிட்டது. சரி அதை விடு, நீ டீ சாப்பிடுற காஃபி சாப்பிடுறியா? இப்படி நேரா போய் லெப்ட் திரும்பினா டீ கடை இருந்து நீ காசு கொடுத்து குடிச்சினேரு. நான் பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். மாப்ள பிஸியா இருக்கிற மாதிரி நான் நிறைய வாட்டி சீன் போட்டிருக்கேன், என்கிட்டயே உன் சீனை போடாத. சரியா சொன்ன கேள்றா, நிறைய பேஷண்ட் வெயிட் பண்றாங்கடா. சண்டே ரெண்டு பேரும் உட்காந்து சாவகாசமா எல்லாத்த பத்தியும் பேசுவோம். சண்டே மீட் பண்ணுவோன்னா எப்படி? ஃபோன் நம்பர் கொடு. கரெக்ட், எடுத்துக்கோ. 9840490098. ஓகே ஓகே மாப்ளா. டேய் நீ முடி வெட்டினியா இல்ல சண்டேல எவனா பிச்சுட்டானா? வெட்டினது சார். எனக்கு ஒழுங்கா வெட்டு. சார் இப்படி பண்ணா எப்படி வெட்றது? உள்ள வந்து வெட்றா. டேய் மாப்ள எப்படா இருக்கற? ஏன்டா தப்பான நம்பர் கொடுத்த? காலேஜ் படிக்கும் போது சித்ரான ஒரு பொண்ண லவ் பண்ணேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃப்ரெண்டா சேன்னு உனக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சேன். ஆனா நீ அவகிட்ட ஆஞ்சநேயர் புராணத்தை பாடி. டேய் இரண்டா கொஞ்ச நேரம். ஆஞ்சநேயர் புராணத்தை பாடி என் லவ்வுக்கே ஆப்படிச்சிட்டேன். மதுரையில் கிடைச்ச போஸ்டிங்க ஏன் கோயம்புத்தூர் மாதிரி வந்தேன் தெரியுமா? உன் மூஞ்சிலே முழுகி கூடாதா? அப்புறம் எப்பறா கரெக்டான நம்பர் கொடுப்பேன். மாப்ள நீ இவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பேன் தெரியாம போச்சுடா. ஒரு சித்திரா போன என்னடா, இன்னொரு சித்திரம் வந்திருப்பான்னு நினைச்சேன். சித்ராடா சித்தூர் பஸ்ஸாடா, ஒன்று போனா இன்னொரு வரத்துக்கு என் லவ்வுடா. மாப்ள நான் பண்ண தப்புக்கு நானே பரிகாரம் தேடுறேன். உனக்கு ஒரு அழகான பொண்ணை பார்த்து லவ் பண்ண வைக்கிறேன். அழகான பொண்ணா? நடக்குமா? எப்படா நடக்கும்? நீ முதல்ல அழகா முடிவெட்டு, நடக்கும். ₹10 மாவு வாங்கினா அதுக்கும் பங்கு கேவனா வந்துடுறானுங்க. என்னடா அன்டைமில் வந்து அட்டண்டன்ஸ் போடுற, மூஞ்சி வேற தொங்கி போயிருக்குது. ஏன்னா சோகமான விஷயமா? அப்போ சந்தோஷமான விஷயமா? டேய் நானே தோசை இன்னும் குழம்பு வைக்கணும்னு தெரியாம குழம்பு போயிருக்கிறேன், நீ வேற வந்து குழப்பாதரா? நல்லா யோசிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் காலிங் பெல் அடி. மாப்ள சார் கட்டிக்கலாமா? நடை சாத்தினதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போறது, கடை சாத்தினதுக்கு அப்புறம் கட்டிங் போட கூப்பிடுறது,
இதை வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கீங்களா? ரெண்டு கால் கிலோ டேய் எனக்கு உனக்கு தாண்டா அது. அப்போ உனக்கு என்னடா சரகு ஊற்றி விட்டு வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கலான்னு பார்க்குறியா? டேய் டெய்லி குவார்டர் அடிக்கிறவன இன்னைக்கு ஆஃப் அடிக்க வச்சு அழகு பார்க்கலாம்னு நினச்சேன். கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதே இவனுக்கு வேலையா? அந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற மாட்டேடா நீ. உன் வேண்டுகோளுக்கு இணங்க உன் கோரிக்கைக்கு செவி சாச்சு, இதை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ எது நீ என் சந்தோஷத்துக்கு படிக்கட்டு வச்சுக்கினே இருக்க? ஆ எதுடா பாக்யராஜ் சண்டை போற மாதிரி ஓனா கட்டி வைக்கிற? அதுவும் கோல்டு. இனிமே அவர் இங்கே இருக்க போறது இல்லை, இங்கே வச்சுக்க போறேன். ஏன் நான் உனக்கு சொன்ன தப்பா நினச்சிக்க மாட்டேன் சொல்லு மாப்பிள்ள, தப்பா நினச்சிக்க மாட்டேன்ல. ம் சொல்லு. எல்லாருக்கும் வர மாதிரி எனக்கும் அது வந்துருச்சுடா. எது வெல்ல முடியா? லவ்டா. எங்கள் அக்கா வீட்டுக்கு அவர் பொண்ணு இருக்கா மாப்பிள்ள, நான் அவளை லவ் பண்ணுறேன். பக்தன் எத்தனை பேர் காதல் எனக்கு எடுத்துருப்பேன், இப்போ உனக்கே வந்துருச்சு பத்தியா அந்த காதல்? இவ்வளோ நேரமா நம்மளை கவனிக்காமையா இருப்பா? பொண்ணுங்களும் பிட் பாக்கெட் அடிக்கலாம் ஒன்று, நம்ம பார்க்காத நேரமாக பார்த்து நம்மளை பார்ப்பாங்க. சரி நேரஞ்சிக்கலாம் பாப்பாலடா. எல்லா பொண்ணுங்களும் சூர்யா மாதிரி பையன் வேணுதான் மாப்பிள்ள சுத்துவாளுங்க, கடைசியா ஏரியால இருக்க பையன் தான் உசார் பண்ணிட்டு போவான். டேய் சூர்யா ஆரியாலாம் விட்றா, எனக்கு ஓகே ஆகுமா ஆகாதா? ஒரு ரூபா ஸ்டிக்கர் போட்டியே உடனே செலக்ட் பண்ண மாட்டாளுங்க, லவ்வர் உடனே செலக்ட் பண்ணுவாளுங்களா? இந்நேரம் உன்னை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணியிருப்பா, நீ ஓகேவா இல்லையான்றது போக போக தான் தெரியும். இப்போதை நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணு போ. ஏ மாப்பிள்ள இவ்வளோ கேவலமாக பின்னாடி சுத்துறமே, அவன் மனசில் பதிகிற மாதிரி நம்ம செய்ய வேணாம். கண்டிப்பாக செய்யணும். இப்படியே நம்ம சைலண்டாக சுற்றிட்டு இருந்தா நம்மளை சப்ப பசங்க நினச்சிருவா, கொஞ்சம் தூக்கி வாசிச்சா தான் அவள் பார்வையில் நம்ம விழுவோம். இது ஓகேவா? எல்லாமே கவுண்ட் பண்ணிட்டியாப்பா? இந்த கலெக்ஷன் ஓட்டுனர் உட்கார்ந்துட்டு இருக்குது, ஓல காணுமாடா. மாப்பிள பவித்ரா எங்கடா? அவங்களை பாரு. அதான் மாப்பிள நானும் தேட எங்க காணுமே. மே ஐ ஹெல்ப் யூ? ஹெல்ப்பா? கையாட்டல கொஞ்சம் முதுகு சொரிஞ்சு விட முடியுமா? மாப்பிள ஹெல்ப் அது இல்லடா, நமக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கறாங்க, போய் ஏசியை போடுங்க வேகுது. அப்புறம் மாப்பிள நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது, அதெல்லாம் மூஞ்சு கொஞ்சம் அப்படியே பணக்கார தன்மையா வச்சுக்கோ. இது பணக்கார மாதிரி இல்ல கடங்கார மாதிரி இருக்கு, உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பாரு. ஏன் தப்பு தான், கரடி போட்டு கவர் பண்ணு. என்ன அருந்துண்டு வாழ்வதில்லை. புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க. சார் போங்க சார், நான் பாத்துக்கிறேன். போய் டேபிள் எடுத்துட்டு வா, இல்ல நாங்க போக மாட்டோம்.
இப்போ எதுக்கு இங்க வந்து கலட பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் ரெண்டு பேருக்கும்? என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்ன டபுள் மீனிங்கா? இல்ல, உங்க கடையில எல்லாமே நல்லா இருக்கு. சோனி டிவி வச்சிருக்கீங்களா? இது பானசோனிக் ஷோரூம், வேற பிராண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம். ஏங்க, ஏன் டீ கடையில டிஃபன் விக்கிறது இல்ல, அடகல ரீசார்ஜ் பண்றது இல்ல, அந்த மாதிரி சாமான வாங்கி போடுங்க. எது கடையில இல்ல இல்லன்றீங்க? ஹலோ, என்ன பேசுறீங்க? மாப்பிள்ள, இது பொட்டி கடை, ஹோல்சேல் கடையாதான். வா, நம்ம பஜாருக்கு போலாம். வா. உங்க ரெண்டு பேரும் பார்க்கும் போதே நினைச்சேன் எதுவும் வாங்க மாட்டீங்கன்னு. பின் என்னங்க, ஓசி டிவியில கிரிக்கெட் பார்க்க வந்தோம் நினைச்சீங்களா? இதென்ன கத்திரிக்காய் வியாபாரமா முருங்கா வியாபாரமா? கெட்டு போன கீழே கொட்டுறதுக்கு நாலு கடை பார்த்தா வாங்க. மாப்பிள்ள, லேபர் கிட்ட என்ன பேச்சு? அண்ணாச்சி கூப்பிடு. அண்ணாச்சி, அண்ணாச்சி. அண்ணாச்சியா? அவன் ஓனரை சொல்றாங்க. ஆரம்பிச்சிருக்கமே, இது சரியா வரும் நினைக்கிற? மோதல் ஆரம்பிச்சா காதல்ல தான் முடியும். இப்ப அடுத்த தடவை மீட் பண்றது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல. எப்படி? இப்ப சண்டை போட்டுருக்கோம், அடுத்த தடவை சாரி கேப்போம். என்ன ரேட்டு? 20 ரூபாங்க. ஏமாப்ள, சாரி சொன்னா எல்லாம் சரியா வருமா? வரோ. என்ன ஒரே தாகமா இருக்கு, வெயில் வேற சுட்டு எரிக்குதுமா. அவனுக்கு ஒரு இளநீர் குடுமா? இப்பதான் நீ வேவ் லென்த்துக்கு வந்துருக்கிற, இரு வந்துடுற. டேய் மாப்பிள, அவன் வராடா. மாப்பிள, மூஞ்சில பயம் எட்டி பாக்குது, கூலிங் கிளாஸ் போட்டு மாற. கை ரொம்ப நடுங்குது, பேக்கெட் விட்டு டைட் பண்ணு. இப்போ நீ அவட்ட சாரி கேட்கறத பார்த்துட்டு நீ உண்மையிலேயே ஃபீல் பண்ணுற அவன் நினைக்கணும். இப்போ எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறேன் பாரு. ஏங்க, ஹலோ, ஏ குட் பண்ணு, நிப்பாட்டுங்க. சாரிங்க. எதுக்கு? இல்லை, நேற்று ஷோரூமில் வந்து கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டோம்ல. எப்போ? என்னங்க, எங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஷோரூம்ல இருந்தா நிறைய பேர் வரதா செய்வாங்க, அது எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் ஃபீல் பண்ணல, நான் ஃபீல் பண்ணதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஏங்க, ஏங்க, எது டிவி வாங்க வந்தானே 3D? ஹலோ மாப்ள, என்ன தெரியலன்ட்டு? ஏய், சட்டை கசக்காதடா. இப்போ என்ன, உன தெரியலன்னு சொல்லிட்டு போறா? ஊர்ல பாதி பொண்ணுங்க லவ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றத இவ லவ் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போறா? வால் பெரிய லக்கடி லம்பாவா இருப்பா போல. மாப்ள, அப்படிலாம் சொல்லாதடா, அவன் நல்ல பொண்ணுடா. பாம்புல கூட தான் நல்ல பாம்பு இருக்கு, அதுக்காக அதுனா கொத்தாமையா இருக்கே. தேவர் பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருப்பாளுங்க, நம்ம தான் பார்த்து சூதானமா நடந்துக்கணும். சரி, அவ ஏன் மாப்பிள்ள நம்ம ரெண்டு பேர் தெரியாத மாதிரி நடிக்கிறா? எப்போ ஒரு பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறாளோ, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்காளோ, அப்பவே அவ பயப்பட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அப்படின்ற? அப்படிதான். எங்க உன லவ் பண்ணிட்டு பயப்படுறா மாப்பிள? இப்ப என்ன பண்ணலாம்? பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண நம்ம காக்ரோச் தியரி தான் ஃபாலோ பண்ணும். காக்ரோச்சா? யூ மீன் கரப்பாம்பூச்சி? எஸ், கரப்பாம்பூச்சி. என்ன பண்ணோம்? நம்ம எவ்வளோ துரத்தி துரத்தி விட்டாலும் திரும்பி வரும். அதே தான் நீயும் பண்ணும். டு பி கண்டினியூ. அவர் பாசமாக பேசணும், அவரை பற்றி இவர் பாசமாக பேசணும். இதை தவிர என்ன ஐடியா பண்ணாலும் இது வேலைக்கு ஆகாது. ஆ, இப்படி பண்ண எப்படி? எப்படி? இவர் பெரிய மிருதங்க சக்கரவர்த்தி, இந்த தொலைல விட்டா வேற தொலை பார்க்க மாட்டாராக்கோ. இதுல பலகுரல் மண்ணாங்கிற பட்டம் வேற. யாருங்க? பலராம் சார் இருக்காரா? இருக்காரு, உள்ள வந்து உட்காருங்க. ஏய் பச்சா பாய், நான் தான் மார்க் ஆண்டனி. இன்னியோட உன் கதையை முடிக்க வந்திருக்கேன். தெரியல. வணக்கம், நான் தான் பழகுரல் மன்னன் பலராமன். என்ன எல்லாம் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, பாஷா பட டிடிஎஸ் எஃபெக்ட்ல சவுண்ட் வருது, ஆனா ஹோம் தியேட்டருக்கான அதான் பாத்துட்டு இருக்கோம். அதுவா? நான் தான் கொஞ்ச நேரம் மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தேன். எப்படி சார், நம்பவே முடியல. என்னை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, இருந்தாலும் என்னை பத்தி நானே சொல்ல முடியாது. இங்க எங்க ரெண்டு பேர் தவிர யாரும் இல்ல, பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. ரஜினி சார் டப்பிங் பண்ணும்போது தொண்டு கட்டுச்சுன்னா என்னதான் கூப்பிடுவாரு? எதுக்கு, சுக்காபி போட்டு தரவா? ஏய், என் குரலை பத்தி பேசினேன், அவ்வளவுதான் சொல்றேன். இந்த வாய்ஸ் வித்தியாசமா இருக்க, இது யார் வாய்ஸ்? இது என் வாய்ஸ் தான், என் வாய்ஸ் தான். சார், உங்க குரலால பிரிஞ்ச ரெண்டு குடும்பம் ஒன்னு சேரணும் சார். சரி,
நடிகர் வயசா இருந்தா ஈஸியா எடுத்துருவேன். இது புது குரலா சொல்றீங்க. அவனோட ஒன்னவராவது பேசி ஆகணுமே. ஒன்னவரா? அவனுக்கு இதெல்லாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. பயங்கர மொக்க போடுவானுங்க. ஒரு நிமிஷம், இதுக்குதான் அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்தாங்க இந்த சீரியல் இருக்குது, போட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, ரெண்டு பேரும் ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. தம்பிங்க ரெண்டு பேரும் ரொம்பவே அட்வான்ஸா இருக்கீங்க. தம்பிங்க ரெண்டு பேருமே ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. அது என்னடா மாப்பிள்ளை சொன்னதை திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு அட்வான்ஸ் வேணும்ன்றதான் பல வாய்ஸ்ல கேக்குறான். தொண்டை கட்டிச்சுன்னா அப்புறம் உங்க மாமா வாய்ஸ் வராம போயிடும். குடுத்துரு அட்வான்ஸ். குர்ரா இந்த பாரு, இது நான் உனக்கு கடைசியா சொல்றேன். இன்னொரு தடவை நீ சண்முகத்தை பத்தி தப்பா பேசுன. இத பாரு, இது உனக்கு கடைசியா சொல்றேன். இன்னொரு தடவை நீ சண்முகத்தை பத்தி தப்பா பேசுன. டேய், அப்புறம் நான் மனசுல என்னடா இது, மாமா குரல் மாதிரியே இல்லடா இது. இப்பதான் அடி வயித்துல பம்ப் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா மாமா வாய்ஸ் மேல கொண்டு வந்துருவான். இங்க பாருங்க என்னங்க, என்னயா பப்ளிக் எக்ஸாமுக்கு பத்தாம் கிளாஸ் பையன் படிக்கிற மாதிரி இவ்வளவு நேரமா படிச்சுட்டு இருக்க, எப்பதான் பேசுவேன். ரெடி சார், போலாமா? யோ, என்னையா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்க? நல்லா ஃபைட்டுக்கு போற மாதிரி பேசியா? ஃபைட்டுக்கா? அப்படின்னா உன் பொண்டாட்டி போட்டோ வச்சிருக்கியா? சோப்புலயே இருக்கு. இப்போ வந்தது பாரு, இதே கோவம் தான் அப்படியே பிக்ஸ் பண்ணி. சண்முகம், உன்ன நான் விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓகேவா? உயிரோட இல்ல. அவங்கள விட்டு அவனுக்கு நான் தான், எனக்கு அவன் தான். நாளைக்கே பவித்ரா யாருக்கா கல்யாணம் பண்ணி வச்சிட்டா, எனக்கு நீ யாரு இருக்கா? கடைசி காலத்துல எல்லாமே அவன் தானே. இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் வேட்டு முன்னாடி இவ்ளோ கேவலமா சண்டை போட்டுக்கிறீங்க. நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா நீங்க எல்லாம் சேர்ந்து அவனை திட்ட முடியுமா? இங்க ஒரு விஷயம் யாருக்குமே புரியல. பாசம் அதிகமா யார் மேல இருக்கோ அவங்க மேலதான் அதிகமா கோபமும் வரும். நீங்க வேணா பாருங்க, என்னைக்கா ஒரு நாள் வந்து என்னை பார்த்து நல்லா இருக்கீங்களாப்பான்னு அவனை ஆசையில கேட்கத்தான் போறான். அவனை பார்த்து நீ எப்படா இருக்க, நானும் பாசத்துல பேசத்தான் போறேன். மாப்பிள்ள. Yes!